அனைவருக்கும் வணக்கம். இன்று 28 ஜூலை 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் செய்யுள்களிலிருந்து 19வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம். இதை வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலில் ஆரம்பித்தோம். இது வந்து ரொம்ப ஆழமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆன்மீகத்தின் போக்கையே புரட்டி போட்ட செய்யுள். இது அனுபந்தத்தில் சும்மா அப்படியே ஒரு இடத்துல ஒரு சைலண்டாக அமைக்க கொடுத்துருக்காரு அவர். இன்னும் கேட்டிங்கன்னா உள்ளது 40 அனுபந்தம் பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷிகள் வந்த பிறகு நமது இந்து மதத்தில் பிரஸ்தானத்திரயம் என்ற அடிப்படையில் சொன்னாலே பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள் இவைகள் தான் அப்படி இருந்தது. ஏன்னா எல்லாமுமே வந்து உபநிடதங்கள் நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கும், பிரம்மசூத்திரங்கள்லையும் நிறைய நுணுக்கம் வந்து மனத்தை பற்றியும் மனத்தை கடந்த இருப்பு கடவுள் தன்மையை பற்றியும், அப்புறம் வந்து உபநிடதங்களில் இவைகள் எல்லாம் அங்கங்கே அப்படியே கொட்டி கிடக்கு உபநிடதங்களில், பகவத்கீதையில், பிரம்மசூத்திரத்தில். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் வந்து ஐ திங்க் ஆதிசங்கரர் வந்து கொடுத்துருக்கார். பிரம்மசூத்திர பாஷ்யம் வந்து, பாஷ்யம்னா என்ன, விளக்க உரை, அதை கொடுத்துருக்கிறவர் வந்து ஆதிசங்கரர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் அவருடைய பிறப்பே வந்து இந்த மாதிரி வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், பிரம்மசூத்திரம் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு, அப்புறம் அவருடைய தனியாக ஆன்மபோதம் ஏகப்பட்டதை அவர் கொடுத்துருக்கார். ஏகப்பட்ட ஸ்லோகங்கள், சக்தி பீட்டங்கள், அதை பற்றிலாம் நிறைய சக்தி தத்துவங்கள் எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்கார் அவர். பட் அப்சல்யூட்டாக ஒருவன் கையாளக்கூடிய வகையில் இன்றைய காலகட்டத்தில் 1000 கூட கிடையாது, 6ஆம் நூற்றாண்டு வந்து ஆதிசங்கரர் உபநிடதங்களுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார், நிறைய காரிகைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரஸ்தானத்திரயம் கூறப்பட்டது, அவைகள் என்னதான் தெரிவித்திருந்தாலும் மனிதன்கிட்ட அது என்னதான் படித்தவர்களுக்கு அதை உபதேசித்தாலும் தினம் தினம் என்னமோ கேட்குற கச்சேரி மாதிரி போயிட்டு இருந்தது. நான் அவைகளை பற்றி குறை கூறவில்லை. இவனுக்கு மரத்து போயிருந்தான் மனுஷன். மனுஷன் வந்து உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும் மரத்து போயிட்டான். இன்றைய தீதியில் மரத்து கிடக்கிறார்கள். என்ன ஆன்மீக முன்னேற்றம் வந்தது? இந்த மாதிரி பிரஸ்தானத்திரயம்னு சொல்லப்படுற பகவத்கீதையை 1000 பல்லாயிரம் ஆண்டுகளாக படித்ததிலிருந்து அதற்கு விளக்க உரை எழுதிய பிறகும் உபநிடதங்கள் பலவற்றை பலவிதமான பண்டிதர்கள் அதை படித்து படித்து ஏகப்பட்ட கச்சேரிகள் நடந்திருந்தாலும், காலக்ஷேபங்கள் நடந்திருந்தாலும், உபநிடதங்கள் மூலமாகவும் நடந்திருந்தாலும், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் விவரிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாம் பேச்சு, எல்லாம் காதில் கேட்பது, அத்துடன் போய்விடுவது. பகவான் ரமண மகரிஷியினுடைய உதயத்திற்கு பிறகு 1896ஆம் வருடத்திலிருந்து அவருடைய மரணானுபவத்திலிருந்து ஆன்மீகம் வந்து புரட்டி போடப்பட்டது. The lid was blown open by Ramana Maharishi. Directly. அது வந்து எந்த சங்கத்தையும் சார வேண்டாம், எந்த ஆசிரமத்திலையும், எந்த புத்தகத்தையும், எந்த பழைய வேதாந்தத்தையும் எத்தையுமே தொட வேண்டாம். நேரடியான பொருள், வேற மார்க்கமே இல்லாத அளவுக்கு அதில் அவ்வளோ சத்தியம் இருக்கிறது, அவ்வளோ உண்மை இருக்கிறது. எது? பகவானுடைய நான் யார் விசாரம். நான் யார்ன்றது இந்த புத்தகங்கள் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு நேரடியாக ஒருவன் தன்னுடைய மனத்திற்குள், தன்னுடைய மனமாக, எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சிகளாக, அகந்தையின் எழுச்சியாக, 3 நிலைகள் சுழன்று சுழன்று அவனுடைய வாழ்வாக, அதாவது விழிப்பு நிலை,
கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இன்று அவனுடைய வாழ்வாக வந்து கொண்டிருக்கும், பலம் வந்து கொண்டிருக்கும், பிறவிகளாக அவனை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பொய் பிரபஞ்ச மனத்தின் உண்மைகளை உடைத்தவர் அவர். உடைச்சு முடிச்சிட்டாரு, ஆனா தூங்கிட்டோம், கோட்டை விட்டுட்டோம். 1896 அப்புறமே அவர் காலத்திலேயே கோட்டை விடப்பட்டது. ஏன்னா அப்பொழுது வந்து நாடு அடிமைப்பட்டு கிடந்தது, என்னென்னவோ அரசியல் சுதந்திரமே கிடக்கல, நாடே அடிமைப்பட்டு கிடந்தது. 1947 சுதந்திரம் வந்தது. 1948 மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் வாழ்நாள் பூரா இவருடைய ஆசிரமத்துக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு கடைசி கடைசியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய முதல் ஜனாதிபதி, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவரை அனுப்பிச்சு வச்சார். அப்ப பிரசிடென்ட் இல்ல, அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சு வச்சார். அவர் பிரசிடென்டா ஆகாத போதே, காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே, காங்கிரஸ் பேர் இயக்கமாக விடுதலைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே ராஜேந்திர பிரசாதை வந்து அனுப்பி வைத்தார், தன் சார்பில் அனுப்பித்து வைத்தார். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திரம் கிடைச்சதுன்னா, ஒருவேளை கிடைச்சா கூட போறோம், நான் வந்து அந்த ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த ரமணரை பார்ப்பேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார், வாயால கதறியிருக்கார். ஆனா அந்த அளவுக்கு பிஸி, ஏன்னா நாடு வந்து கொந்தளித்து கொண்டிருந்தது. அந்த அது பேர் என்ன, அடிமைத்தனத்துக்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு. ஆனால் இங்கு கொடுக்கப்பட்ட சரக்கு என்ன, ஆன்மீகம் புரட்டி போடப்பட்டதுங்க. அவ்வளவு அமைதியா ரகசியமாக அப்படியே புதைந்தே கிடந்தது. இன்றைக்கு நாம் உள்ளது 40 பார்த்து கொண்டிருக்கின்றோம், உள்ளது 40 பார்த்து முடித்து விட்டோம். அதில் எழுதியுள்ள பொழிப்பொருள்கள் எல்லாம் கடந்து அது எவ்வளவு நிதர்சனமாக, ஒரு சாதாரண பாமர மனிதன் அவனுடைய உணர்ச்சியை கவனிக்க வேண்டிய அத்தியாவசியமான அந்த பார்வையை அவன் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு வந்து உள்ளது 40 எடுத்து உரைத்தது. இதுக்கு படிப்பு வேண்டாம், இதுக்கு மேதாவித்தனம் வேண்டாம், இதுக்கு எந்த புத்தகங்களும் எந்த கல்லூரிகளும் எந்த பள்ளிகளும் எதுவுமே செய்ய போவதில்லை. ஏன்னா மனித புத்தி வந்து படித்து 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 அநாகரீகத்தின் உச்சிக்கு தான் நம்ம இப்ப வந்து நிக்கிறோம். அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாமை, எல்லாத்தையும் கற்பித்தது அகந்தை உணர்ச்சி, நான் என்னும் உணர்ச்சியும் என்னுடைய என்னும் உணர்ச்சியும் மனித சமுதாயத்தை அலைக்கழித்து இன்றைக்கு கொரோனா வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நமக்கு எப்ப கிடைச்சிடுச்சு, கிட்டத்தட்ட 1896 அப்புறமே முழு சுதந்திரம். ஆன்மீக புரட்சின்னா என்ன, யாருப்பா நீ, மனிதன்றவன் யாருப்பா? இந்து மதத்திலேயே ஏகப்பட்ட புத்தகங்கள், ஏகப்பட்ட சாஸ்திரங்கள், ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியாக சாஸ்திரங்கள். ஆனா உணர்ந்த மகான்கள், பகவான் ராமர், பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், பெரிய பெரிய மகான்கள், மற்றைய மதத்து ப்ராஃபெட் முகமட், ஜீசஸ், எல்லாரும் வந்து அருமையாக கழித்த ஒரு பொருள் வந்து இந்த புத்தகங்களில் இல்லவே இல்லை, எந்த மத புத்தகத்திலும் இல்லவே இல்லை. ஆனால் ஒருவருடைய வாக்கு வழியாக நேரடியாக செய்யுள்களாக வந்தது. அதிலும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த செய்யுள் வந்து, பர்டிகுலர் இந்த செய்யுள் வந்து அப்படியே அந்த மர்மத்தை, நாம் உருவாகும் விதத்தை, நான் உருவாகும் விதத்தை, அதன் விஷத்தன்மையை, விஷமத்தன்மையை, அதன் உதிப்பை, அதனாலேயே பிரபஞ்சம் அட்டூழியமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டது முக்கியமா இந்த செய்யுள். நம்ம நிறைய செய்யுள்கள் பார்த்து கொண்டு வந்திருந்தோம். எல்லா செய்யுள்களையும் நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி ரீட்டரேட் ஆன பாயிண்ட் என்ன, த பாயிண்ட் தட் வாஸ் அகெயின் அண்ட் அகெயின் காட் ரீட்டரேட்டட் வாஸ் லுக் விதின், கோ விதின், பி ஸ்டில் விதின், டிரான்சன் விதின். இதுதான் அங்க உண்மை. உள் திரும்பு, உள் நில், உள் கட, உள்ளே நில்லு, ஃபர்ஸ்ட் உள்ள திரும்பு, உள்ள நில்லு,
உள்ள கடை இவ்வளவுதான், வேற எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. ஏன் என்ன இதுக்கு இதுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், மதம் வேண்டாம், மொழி வேண்டாம், எந்த பற்றுக்களுமே வேண்டாம். விழிப்பு நிலையில எழுந்த பிறகு சாப்பிடறதுக்கு பணம் வேணும், சாப்பிடறதுக்கு உடுப்பதற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவைகளுக்கு தேவையானதுதான் அங்க தேவை. மற்றபடி முழுமையான ஒருவன் வந்து ஃப்ரீடத்தை கொடுத்தாரு. அவர் கையில எடுத்த யாரு? பகவான் ரமண மகரிஷி. சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஒண்ணுமே இல்லப்பா, சிறு சிறுவனாக 16 வயசுக்கு முழுமையாக வந்து பிரபஞ்சத்தை கண்கள் இமையை தூக்கி கூட பிரபஞ்சத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விழிப்பு நிலை என்ற ஒன்றை அனுபவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தனி சிறுவனாக 16 வயசுக்கு சிறுவன் அவர், அன்றைக்கு திறந்த உள்கண் அவருக்கு, அவரை பரம்பொருள் ஆட்கொண்ட விதம், அவருக்கு காட்டிய விதம், அப்படியே மொத்த விஞ்ஞானமும் அதற்கு முன்னால் நடந்து வந்த ஆன்மீகத்தை எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றீர்களே, என்ன பண்றீங்க ஆன்மீகம் பேர்ல? ஆன்மீகம்னா என்ன? என்னமோ ஒரு பாதுகாப்பை தேடி எதையோ ஒரு கற்பித்து என்னவோ செய்து கொண்டிருக்கின்றீர்களே மனித மனங்களே, எண்ணங்களே, வாழ்ந்தவர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, வாழப்போகின்றவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். ஆதார உண்மை ரகசியங்கள் எல்லாம் வந்து தரிகட்டு எங்கேயோ புறம் புத்தியில் ஆன்மீகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலேயே இல்லை, விழிப்பு நிலையிலே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ரகசியம் போல இல்லை, ரகசியமே இல்லைன்னு உடைச்சாரு. ஆனா கொள்வார் இல்லை, புரிந்து கொள்வார் இல்லை, உணர்வார் இல்லை. ஆனா இதுதான் உண்மை. நீ எவ்வளோ பண்ணு, நீ எவ்வளோ பண்ணு, புத்தியை வச்சு மெத்தடா கற்பிச்சு கோர்ஸ் எடுக்கிற மாதிரி, ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி, கேரியர் கோச்சிங் எடுக்கிற மாதிரி ஒருத்தனை பட்ட தீட்ட நீ என்ன வேணா பண்ணு. ஏற்கனவே அவன் பட்ட தீட்டினவனே யாருன்னு அவனுக்கு தெரியல, வாழ்கின்றவனே யாருன்னு தெரியாத அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதுல வேற ஆன்மீகம் வந்து வாழ்கின்றவனை ஆன்மீகவாதியாக மாத்தி, ஆன்மீகவாதியெல்லாம் ஒத்துருமே இல்லை. நேரடியா தத்துவங்களை உள்ள மனத்துக்கு கீழே போறாரு, மனத்தை கடக்கிறாரு. ஏதோ ஒரு இடம் ஹிருதயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாராயண சூக்தத்துல பார்த்தோம், 18வது செய்யுள்ள பூரா இதயம் பார்த்தோம், இதுலயும் வருது அந்த இதயம்ன்றது வருது. அந்த இதயத்திலேருந்து எப்படி வந்து நான் பாவங்கள் கால தேசமாக ஒருவனை தனிமைக்கு ஆட்படுத்தி அவனுடைய உணர்ச்சிகளாக, அவனுடைய எண்ண ஓட்டங்களாக பிரபஞ்சத்தை அவன் மூலமாக அவனுடைய உலகமாக பிரபஞ்சமாக விரிந்து கொண்டிருக்கின்றது 72,000 நாடிகள் வழியாக அப்படின்றதுதான் இந்த செய்யுள். இது ரகசியமா இல்லையா? ரகசியமா, ரகசியமாக அப்படியே புதைக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? நம்முடைய வாழ்க்கைன்றது என்னங்க? Really, what is our life? Who is living? Is the existence of body is living? The speech is living? Are the performances of various consciousnesses called as seeing consciousness, touching consciousness, smelling consciousness, tasting consciousness, listening consciousness? எங்க நடக்கிறது? என் காதலியா நடக்கிறது கேட்டல், கண்ணிலேயே நடக்கிறது பார்த்தல். பார்ப்பவன் எவன், கேட்பவன் எவன்? மனமா? அவன் எங்க போறான்? தூக்கத்துல. எங்க இருந்தான்? இந்த உடம்பை தவிர்த்து அவனுக்கு எங்க இருப்பு? உங்களுடைய அத்தனை திறமைகளும் உங்க உடம்பை வச்சுன்னு பண்றீங்க. அந்த உடம்பே கிடையாது அப்படின்னு வேற ஒரு இடத்தை காமிச்சு, மனித சமுதாயமே திரும்புங்கள் அப்படின்னு 1896க்கு அப்புறமே கொடுத்துட்டாரு.
120 வருஷம் ஆக போறது இப்போ, குறைந்தது அட்லீஸ்ட் 110 வருஷமாவது ஆக போறது. இதெல்லாம் கொடுத்தாச்சு, எப்பவோ கொடுத்துட்டாரு. உள்ளது 40 அனுபவம் எல்லாம் எப்பயோ கொடுத்துட்டாரு. 100 வருஷமாவது வச்சுங்க, 100 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன யம வாழறான்னு தெரியாம அவனை அப்படியே வெறி கொண்டு புத்தியும் மனமும் எண்ணங்களும் அனைத்து துஷ்டத்தனங்களையும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது இல்ல, அங்க நடக்குது. நீங்க என்ன காத்தால எழுந்து பண்ற, அதுதான் அவர் கேட்கிற கேள்வி. நீ காத்தால எழுந்து எங்க போற, யாரோட சண்டை போட போற, உனக்குன்னு என்ன பண்ண போற, ப்ரோவா பண்ணு இல்லாட்டி அகேன்ஸ்ட் சம் ஒன், வாட் எவர் யூ டூ, ஹூ இஸ் த டூயர், ஹூ இஸ் லிவிங் த்ரூ யூ, வாட் இஸ் தட் லைஃப் கால்ட், திங்கிங் இஸ் லைஃப், ஃபீலிங் இஸ் லைஃப், இஸ் இட் கால்ட் லிவிங், கேட்கிறாரா இல்லையா அதுக்கு, அதுதானே அர்த்தம். எங்க காமிக்கிறாரு, இப்படி கேட்கல, அங்க காமிக்கிறாரு. அதன் முகம் இகல் உள, இகல் உள்ளது சிறிதாக இருக்கிறதாம், குவிந்து இருக்கிறதாம். அதன் முகம்னா இங்க முகம்னா வாய், இது இதயத்தினுடைய வாய் குவிந்து உள்ளது. இதயத்தினுடைய வாயிற்புறம் வலதுபுற மார்பகத்திற்கு முன்னால் இதயம் என்ற இடத்திலிருந்து அகிலமா நாடிகள்னு சொல்லப்படுற ஒரு தனி மனுஷனுடைய நாடிதான் அகிலமா நாடி, 72,000 நாடிஸ். அது வழியாக ராஜச தாமச குணங்கள் மயமாக ஒளியே இல்லை அதுல. ஏன் ஒளி இல்லை, ஏன்னா பொருள் இருக்குன்னு ஒத்தம் கண்டுபிடிக்கல, இதயம் ஒண்ணு இருக்குன்னே ஒத்தனம் கண்டுபிடிக்கல, எல்லாம் சும்மா பேச்சு கவிதைக்கு. ஜீசஸ் பேசினதெல்லாம் ஐ ஆம் தட் ஐ ஆம், அவர் பேசியிருக்கார், ஜெகோவான்னு பேசியிருக்கார், ஐ ஆம் பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் அப்படின்னு பேசியிருக்கார். யாரு, ஜீசஸ். ஆப்ரஹாம்ன்றவர் அவருடைய தந்தைக்கு ஈடானவர், அவருக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்றார். என்ன நான் சொல்றாரு, தான் என்கிற ஒரு பொருளை, அது சாஸ்வதமானது. சாஸ்வதமான பொருளானது மனித சமுதாயத்திற்கு உணர்த்தப்படுவதை தவிர இங்கே யாருக்காவது இம்மிடியட்டா இன்னைக்கு இந்த நிமிஷம் அடுத்ததா ஒரு வேலை இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டா, அவன் யாருன்ற ஒரு பெரிய உண்மையை சொல்லி இப்போ அவனா இருக்கிறது எல்லாமே பச்சை பொய்க்கூத்துக்கள் அப்படின்னு அவனுக்கு உணர்த்தப்படணும்ல. இதை தவிர ஒரு காரியம் ஒருவனுக்கு இருக்கின்றதா, அவனுக்கு உணர்த்தப்படணும், அவனுக்கு தெரிவிக்கப்படணும். விஞ்ஞானம் இதயத்தின் முகம் குவிந்து உள்ளது சிறிதாய் உள்ளது அப்படின்றது சயின்ஸ், சயின்ஸ். இதயம் என்பது என்ன, எங்கிருந்து உணர்ச்சிகள் உதிக்கின்றதோ எங்கிருந்து அவைகள் எண்ணமாக மாறுகின்றதோ, உணர்ச்சிகள் எண்ணங்கள் நான்பாவங்கள் மூணுத்தினுடைய இடமும் ஒரே இடம்தான். நான் என்ற பாவம் தான் ஒரு கிளைமேட். இப்ப சென்னையில மழை, கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த போல ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் வேக்கிங் ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸ் ஹி அண்டர் கோஸ் வேரியஸ் மூட்ஸ், வேரியஸ் இமோஷன்ஸ். தே ஆர் ஆல் நத்திங் பட் பாஸ்ட் இன்ஃபுளுசஸ் தட் ஆர் ஆல் சர்ஜிங் ஃப்ரம் வித்தின், சர்ஜிங் கண்டினியூஸா பொங்கி 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 எழுந்துக்க வேண்டியதுதான் உணர்ச்சி மயமா இருக்கான். அதுக்கு மேல ஏகப்பட்ட சண்டை, ஏன்னா அவன் ஒரு ஆளா நிக்கிறான், அவன் பேசுற மாதிரி நினைக்கிறாங்க, அவன் ஆர்கியூ பண்ற மாதிரி நினைக்கிறாங்க, அவன் வசதி மாதிரி நினைக்கிறாங்க, அவன் தாழ்மையானவன் போல நினைக்கிறாங்க, அவனை மட்டம் தட்டுறாங்க இல்லாட்டி போட்டி போடுறாங்க. இப்படி வந்து பலவித ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கிறது. பர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய உணர்ச்சி கொண்ட பிஹேவியர் எண்ண ஓட்டங்கள் வழியா பாஷை மூலமா வரும் பொழுது சர்வ அனர்த்தமாக ஆகின்றதா இல்லையா, சர்வ அனர்த்தமாக ஆகின்றதா இல்லையா. அப்படின்னா அவனுடைய வார்த்தைகளே உண்மைகளே என்றும் உணர்த்தப்படாமல் இதற்கு என்னென்னவோ ஆன்மீகங்கள்லாம் விதவிதமான முறைகளில் விதவிதமான மதங்களினால்
ஆனால் மதத்துக்கு மதத்தை அடிப்படையாக மதங்களை எழுந்தது அதன் அடிப்படையே அந்த மகான்கள். அந்த மகான்கள் உணர்ந்தது வேற. இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எங்கேயோ போகுது. இன்டர்பிரிட்டேஷன்ஸான இன்டர்பிரிட்டேஷன், நிறைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு எப்படி சான்ஸ் இருக்க முடியும்? ஒரு பொருள் தான் இருக்குன்னா, உண்மை ஒண்ணுதான்னா, கடவுள் ஒருவர் தான்னா, அது ஆளாவே இருக்கட்டும் ஆளா இல்லாம இருக்கட்டும், அது அப்புறம் ஆளு ஆள் இல்லை இதெல்லாம் கூட பேச்சுனால வருது. எழுந்தவன் தான் பேசுகின்றான் பாஷையை உபயோகித்து. பாஷையாக தன் உணர்ச்சியை கடவுள் நம்பிக்கையை மாற்றி சொல்லுகின்றான், வார்த்தைகளை வார்த்தைகளாக மாற்றுகின்றான், அதை வைத்து போற்றுகின்றான் இல்லை தூற்றுகின்றான் இல்லை இல்லை என்கின்றான். இருக்கு இல்லை போற்றுதல் தூற்றுதல் எல்லாத்துக்கும் அடிப்படையா அவன் இருக்கணும்ல, அவன் யார் என்ற உண்மை ஏன் கொடுக்கப்படவில்லை? இங்கு உணர்ச்சி உதிக்க ஒவ்வொரு மனிதனும் யாரு? அடிப்படையில் உணர்ச்சி கொண்ட ஒரு லிவிங் ஆர்கானிசம். வி ஃபால் அண்டர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஃபைவ் சென்ஸ்டு லிவிங் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் சிக்ஸ்த் சென்ஸ்டு, அதுல கூட நம்மளும் சிம்பான்சியும் 97% we match in the genes perspective. Genes 97% நம்மளுக்கும் மனித குரங்குக்கும் ரெண்டு ஒண்ணுங்க. 3% 2.5% 98% வரும், 2%ல வேரியேஷன் வருது. ஒரு லீப் எடுக்கிறான் மனுஷன், ஒரு எவல்யூஷனரி லீப், எ குவாண்டம் லீப், எ ஜம்ப். அங்க பாஷை வருது, அந்த பாஷை வந்து இதெல்லாம் உணர்த்தி இருக்கணும். உணர்ச்சி கொண்ட அது குரங்காக இருக்கிறது, அதே உணர்ச்சிகள் தான் எனக்கும் இருக்கு, அதுக்கும் எல்லாம் இருக்கு, எல்லாம் சேம் நம்மள மாதிரி தான். மனிதன் உடல் மூலமாக அனுபவிக்கிற எல்லா உணர்ச்சிகளும் அது இருக்கு, பாஷை இல்லை. ஒரு உள்ளுக்குள்ள அதை அனலைஸ் பண்ற புத்தி இல்லை. அது எவ்வளோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் லீப் அது, அதுலேருந்து இங்கே வரத்துக்கே அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் கேப், த இன்டர்வல் வித்இன் விச் திஸ் ஹஸ் ஹேப்பன், திஸ் குவாண்டம் லீப் ஹஸ் வி ஹவ் லிப்ட் ஓவர் த சிம்பான்சி cannot be found out now. But வந்தவன் யாரு? வந்தவன் யாரு? அவனும் உணர்ச்சி தான், சிம்பான்சியும் உணர்ச்சி தான், ஒரு சில அமீபா கூட உணர்ச்சி தான்ப்பா. அதுலேருந்து லிவிங் ஆர்கானிசம் ஆரம்பிக்குது, அதுலேருந்து தாவரங்கள்லாம் எல்லாம் உயிர் கொண்டவைகள் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ உணர்ச்சி, உணர்ச்சி எல்லாமுமே மனத்திலிருந்து வருகின்றது, 72,000 நாடிகள் வழியாக மனிதனிடம் வெளிவந்து கொண்டிருக்கின்றதுன்னா இந்த சமுதாயம் எப்படி குற்றமுள்ள சமுதாயம் ஆகும்? ஒத்தனுக்கு உணர்ச்சி உன்னோட உணர்ச்சி இல்லடா. ஒரு பையன் இன்னொரு பையனை அடிக்க போனான்னா இந்த விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவனுடைய தாய் தந்தையருக்கு அந்த பள்ளிக்கூடத்திற்கு, இது ஆன்மீகம் இல்ல விஞ்ஞானம். அடிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த உணர்ச்சியே எனக்கு வந்து, அந்த திமிரு பிடிச்ச உணர்ச்சியே, வம்பு சண்டைக்கு போகும் உணர்ச்சியே உண்மை இல்லை. வலுவில் வம்பு சண்டைக்கு போகும் என்னுடைய உணர்ச்சி, உடல் கொழுப்பு, என் பிறவியே, உணர்ச்சிகளால் கட்டப்பட்டிருப்பது எல்லாம் வந்து எங்கெந்தோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, விச் இஸ் நாட் மீ. ஐ டிரான்சண்ட் ஆல் திஸ் தட் ஆர் கண்டினியூஸ்லி சர்ஜிங் அவுட் ஃப்ரம் விதின். ஐ ஆம் சம்திங் எட்டர்னல். ஏன் 100 வருடமாக கோட்டை விட்டோம்? மனிதன்றவன் வந்து உணர்ச்சிகள் மூலமாகவும் பாஷையெல்லாம் கத்துக்கிட்டு ஒத்தன ஒத்தன் உள்ள ஒண்ணு நினைக்கிறது, ஆனா வெள்ள ஒண்ணு பேசுறது, செய்கையில இன்னொன்னு பண்றது. சரி, நினப்பு ஒண்ணு, அவங்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு வேணும்,
ஆனால் அதை சொல்லிட முடியாது. ஸோ பேசுறது வேற, ஆனால் செய்யறது வேற. ஒரே சமயத்தில் இருப்பான், கூட இருப்பான். அவன் உள்ள நினைக்கிறத வந்து இவங்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு வர்றோம். இவன் தன்னைத்தானே அறியாமல் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பவே இவங்கிட்ட உணர்ச்சி மயமா அபகரிக்கும் உணர்ச்சி, அவரேஷியஸ்னஸ் வருது அவங்கிட்ட. இஸ் அவரேஷியஸ் ஓவர் சம் ஒன்ஸ் வெல்த், சம் ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி. மொழி அதுக்கு உரம் சேர்க்குது. சரி, இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு உள்ள வந்து அந்த உணர்ச்சியை ரெகுலேட் பண்ணி அவனுக்கு மறைவுல முதுகுல எப்படி குத்தலாம், எப்படி திருடலாம், எப்படி சைபர் கிரைம் பண்ணலாம், என்னென்னலாம் கிரைம் பண்ணலாம், அடிப்படையில் அவனுக்கு சொல்லியிருந்தா நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏழ்மைன்னு ஒன்றும் கிடையாது, உணர்ச்சியினால் ஏழ்மையில் இருக்கும். ஆக்சுவலாக உணர்ச்சி தான் ஏழ்மையை ஃபீல் பண்ண வைக்கிறது. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டன்ற நானுக்கு ஒரு கிளியர் வடிவம் கொடுக்கப்பட்டாதான் உணர்ச்சிகள்லாம் அது மேலே நிறைய மாறி மாறி வரும். என்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்குது, அவன் நல்லா பேசுகிறான், அவன் நல்லா நடிக்கிறான், அவன் நல்லா பாட்டு போடுறான், கலைகளில் இருக்கான், படிப்பில் இருக்கான், அப்படி இப்படின்னு எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை குற்றம் தான் எனப்படும் உண்மை பொருள், ஆன்ம பொருள், சர்வ சகஜமாக ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லா சாஃப்ட்வேரும் அதுல போய் மறையுது. அந்த சாஃப்ட்வேர்களெல்லாம் அது மறைவிக்கல, அது தோற்றுவிக்கவும் இல்லை, ஆனால் அப்பேற்பட்டது ஒரு உண்மை பொருள், அது கடவுள். ப்ராஃபிட் இதை உணர்ந்துட்டாரு, ஜீசஸ் இதை உணர்ந்துட்டாரு, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம், குரு கோவிந்த் சிங் எல்லாம் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. உனக்கு வரும் எண்ணம், அந்த எண்ணத்தினால் நீ கலங்கப்பட்டிருக்கின்றாய், அந்நியரை துன்பப்படுத்த போகின்றாய், கொடுமையாக நடத்தப் போகின்றாய், அவர்களிடமிருந்து பறிக்கப் போகின்றாய், அதரை பத்திய திங்கிங் கூட போய், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ போய், உன்கிட்ட இருக்கிற நானே போய், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. எப்படி வந்து ஒரு செல் அமீபா கூட்டம் கூட்டமாக ட்ரில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸாக பிறப்பெடுக்கின்றனவோ, ரிப்ளிகேட் செய்கின்றனவோ, ஒரு லிவிங் ஆர்கானிசம் வர வேண்டியது தாங்க, இம்மிடியட்டா ரிப்ளிகேஷன் கோஸ் ஆன் ஹேப்பனிங், இட் ஃபில்ஸ், இட் பாப்புலேட்ஸ் இம்மிடியட்லி. சயின்டிபிக்கா நடக்குது, அதற்கு உள்ளே இருக்கும் மெசேஜஸ் அதுதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்துல சொல்றார் அவரு, அதுக்குள்ளேந்து அகிலமா நாடிகள், அதாவது 72,000 நாடிகள், மனுஷனை பொறுத்தவரைக்கும் 72,000 நாடுகள், மொத்த பிரபஞ்சமாக எல்லா ஆர்கானிசம்ஸும், அந்தந்த ஆர்கானிசம்ஸ், அந்தந்த சாண்ட் பார்ட்டிக்கிள், அந்தந்த ஆட்டம்ஸ், அந்தந்த மாலிகூல்ஸ், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், கம்ப்ளீட் பிரபஞ்சம், ஃபோட்டான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட், நம்ம வரைக்கும் எல்லாமுமே அந்தந்த அந்தந்த ஆட்களாக, அந்தந்த இனமாக, அந்தந்த புல்லாக, அந்தந்த நீராக, ஒரு துளி H2O, ஒரு செல் அமீபாவாக, சகலமும் ப்ரீடிட்டர்மின்டு இதை ஆசிரியத்து உள்ளது அகிலமா நாடுகள் பிரபஞ்சம். இவங்க உணரவே இல்லைன்னா அவங்க உணரல, யாருமே உணராததுனால் அப்படியே புதையல வச்சுக்கிட்டு ஒத்தனை ஒத்தம் குத்திக்கிறோம், வெட்டிக்கிறோம், யுத்தமான யுத்தம் பண்றோம். என்ன ஒரு ஒரு சிறு ஒரு சிறு உணர்ச்சின்றது வந்து பொய், ஒருத்தரை இடைபோடும், அந்நியராக ஒருத்தரை பாதித்து எடைபோடும் என்னுடைய உணர்ச்சியே பொய், எனக்குள் அவரை எடை போட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான், ஏதோ என்ன எடை போடுறது வியாதி மாதிரி புத்தியில ஏறி இருக்கிற லெவலுக்கு அதற்கு பாஷை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. வெளியில நடிச்சு வேற பாடி லாங்குவேஜ் காமிச்சு, உள்ள ஒன்று வைத்து, புறம் ஒன்று பேசி, பிரிது ஒன்று நடத்தி செய்து,
திருப்பி இந்த இந்த சைக்கிள் இந்த சர்க்கிள் வந்து இட் நெவர் கெட்ஸ் ஹால்டட். திஸ் இஸ் நெவர் ஸ்னாப்ட் பிகாஸ் வி ஹவ் லாஸ்ட் இட் அட் த வெரி ஆரிஜின் இட் செல்ஃப். வி ஹவ் மிஸ்ட் இட். இதயம்னு எங்க எங்கேயோ வானத்தில் இருக்கு. இப்போ நம்மளுடைய நான் பாவம் எண்ணமா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், எண்ணம் உணர்ச்சி இது ரெண்டும் வந்து லேசுப்பட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தையில சொல்றேன். ஆனா அது என்னவா இருக்கு? உணர்ச்சி மயமான சத்தியம் போல பிரபஞ்சத்துல 2020 ஜூலை மாதம் 28ஆம் தேதி மாலை சத்சங்கம் கேட்பது போல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான 790 கோடி மக்கள்லையும் அனந்த கோடி ஜீவராசிகள்ல அவங்கள விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, சான்ஸே கிடையாது. பாஷை கொண்டவன் இவன் தானே, ஆறாவது அறிவு கொண்டவன் இவன் தானே, இவன் தானே உள்ளேந்து ஆள் இயங்குறான். அந்த உள்ளேயே கடன்றது தானே இந்த தமிழ்நாடுடைய இது. தமிழ்நாடுடைய வார்த்தை என்னங்க? காடுன்ற பெரிய உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஒரு வார்த்தை. அது வெளியில் படைக்கப்பட்டிருக்கிறதோ உள்ளில் படைக்கப்பட்டு எப்படி படைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளில் கிடையாது அப்படின்றத உணர்த்தும் வார்த்தையாக தமிழ்ல இருக்கு உள்ளே கடன்றது. கட உள் எடுத்த எடுப்புல வார்த்தையே சொல்லி வார்த்தை மூலமாவே உபதேசத்தையும் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஆனா உன் உள்ளை கடக்கணும், உன் உள்ள கடந்தா ஒரு சொரூபம் இருக்கின்றது. அந்த சொரூபத்தினுடைய சயின்ஸை தூக்கி இவர் போடுறார். கடவுளுக்கு விடைய உள்கடந்தால் என்ன நடக்கும்? உள்கடந்தால் அங்க இருப்பது என்ன? உன்னுடைய உணர்ச்சிகள் பொய் என்று பச்சையாக தெரியும். உன்னுடைய உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர் உபயோகத்திற்கு தவிர வேற ஒன்றும் அதனால் செய்ய முடியாது. அது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை. அந்த பெயர் கொண்ட மனிதனுடைய உயிர் பிரஜை முதற்கொண்டு அவனுடைய விழிப்பு நிலை ஆசாபாசங்கள் பற்றுகள் உணர்ச்சிகள் அதனால் அவன் தொடர்ந்து அடுத்த நாள் அனுபவிக்க போவது இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவ்வளோ வாழ்க்கை நாளும் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா? இந்த உண்மை தெரியும் பொழுது, இந்த அடிப்படை உண்மை தெரியும் பொழுது, யூ ஆர் இம்மிடியட்லி செட் ஃப்ரீ, யூ ஆர் லிபரேட்டட். இதுக்கு மேல என்ன லிபரேஷன்? நோயிங் பிரிட்டி வெல் தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் நாட் the feelings that constantly arise in me, I am not those languages which I speak within, I interpret within, I chatter within, I think within. This fake entity is blown open, no? நான் சொல்றது உண்மையா இல்லையா? If this man is stripped open of the content he thinks he is, he is nowhere to be found within, nor in the outside. ஒரே ஸ்ட்ரோக்ல உள் உடைஞ்சதுன்னா வெளியில இவன் எப்படி இங்க பிடிச்சிக்க முடியும்? வெளி வந்து இவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. என்னுடைய எண்ணம் தானங்க, என்னுடைய இமேஜ் தானங்க வெளியில இருக்கிற என்னுடைய பொசஷன்ஸ், என்னுடைய ஹோல்டிங்ஸ், பற்றுக்கள், கிளிங்கிங்ஸ், கிரேவிங்ஸ். எனக்கு கிடைக்கல, என்ன ஏமாத்துறாங்க, என்ன ஏமாத்துறதுக்கு நான்ன்றவன் யார்? இந்த விஞ்ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த உணர்ச்சியிலிருந்து நம்ம ஃப்ரீ ஆயிருப்போமா இல்லையா? ஏமாற்றப்பட்ட உணர்ச்சிக்கு ஏமாறுபவனே ஒருத்தன் இல்லைன்னா எப்படி அவன் ஏமாற்றப்படுவான்? வாழுபவனே உணர்ச்சிகள் மூலமாக ஒருவன் இல்லை என்றால் இது பிரபஞ்ச மனம், இது சதா உற்பத்தியாகி பிரபஞ்சமாக உன் மூலமாக விரிந்து கொண்டிருக்கின்றது. பிவேர். இவ்வளவுதான் ஆன்மீகம், ஆன்மீகம் இவ்வளவுதான். அப்படின்னா ரியலி நான் யாரு? ஆமா, பெயர் பெயரே சொல்லாத, நினைவு உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகளோட வார்த்தையை சேர்க்காத, டேக் போடாத,
டோன்ட் பி எ ஜட்ஜ் வித்இன், டோன்ட் பி எ ஒபீனியன் மேக்கர் வித்இன், டோன்ட் பி எனிதிங் வித்இன் பிகாஸ் யூ டோன்ட் எக்ஸிஸ்ட் ஃபண்டமெண்டலி. எப்பேற்பட்ட ஒரு ரிலீஃப் கொடுக்கிற ஒன்று சுத்தமாக ஒன்றும் கிடையாது உள்ள, எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ். இவனுக்கு பேரே வந்து சிதாபாசன்னு பேர், ஆபாசன்னா த ரிஃப்ளெக்டட், த திங் விச் இஸ் ரிஃப்ளெக்டட், த தாட் விச் இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் வித் இன், த ஃபீலிங் தட் இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் வித் இன். Then what was the origination of that feeling? You had recorded it. Your eye image is constantly recording every experience of you as its experience. It is creating a center of psychological registrations. Thereby it comes into existence at every moment. At every moment. Even your deep sleep is a registration by eye. Your dreams are registrations by our eye images. And naturally, it happens, it takes place during the waking state. One concretely, one solidly identifies himself with his physical body. Thereby, constant shooting is going on and recording is going on as if he is experiencing one or the other thing. He as an I am image, the feeling of I amness constantly goes on registering. Recording, reproducing, replaying. Other than this, there is no kind of, no sort of really, no one is existing. It is a foolish mechanical replay, review. It's going on eternally. எவ்வளவுதான் மறுபிறப்போம், இந்த பிறப்பே இதுதான். நீங்க நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு வரப்போற எண்ணங்கள்லாம் ஆல்ரெடி நீங்களா பொத்தி 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 அந்த உணர்ச்சி மயமா இருந்து 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 அந்த ஆளை பேரை சொல்லிட்டு, பேரை சொல்ல போறது இல்லை, ஆனா அந்த உணர்ச்சியை வந்து ரிப்பீட் பண்றோன்றது தெரியாம அதுக்கு அண்டர்கோ பண்றீங்க. இதை தவிர வேற என்ன லிபரேஷன் இருக்க முடியும்? சோ அங்க என்ன சொல்றாரு அவரு, அதன் வாய் குவிந்து உள்ளது. எதன் வாய் குவிந்து உள்ளது? எண்ணங்கள்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஒன்னொன்னா தானே வருது. நீங்க டீப்பா பாருங்க, எங்கேயாவது நீங்க வந்து தனியா ஐசோலேட் ஆனீங்கன்னா, யூ ஆர் ஐசோலேட்டிங் யுவர் செல்ஃப் இன் யுவர் intellectual feelings. I am images. Who got isolated? At that moment, whenever you are intellectualizing something, you don't feel the existence of your body also. You are deeply lost in it. Where do you exist at that point in time? Who got isolated? There is no stuff at all in it. Whoever who is undergoing within his intellect one or the other planning, machinating, deeply thinking about him or in relation to the world per se. What is this thing? This is nothing but the one mind is working through you. Other than this, what is this cosmos? Why should you use this word? Agilama anadigal. Enga agila enga vandhadhu inge? Agilamna enna cosmos? Adhu enga vandhadhu? Periya brahmandamana ragasiyam illa idhu? Ottun pottu odaikkararla? Nammudaiya ilakkiyangale idhu naal varaikkum nannari nootkale vaayama ore upadesam. இப்படி இரு அப்படி இரு அது இது எல்லாம் தாட் ப்ராசஸ, புத்தி ப்ராசஸ், ஆஸ் இஃப் லீனியரா ஒவ்வொருத்தரும் அப்படியே குழந்தையிலேருந்து எல்லாரும் மாறி மாறி போடுவேன். அட ஆளே இல்லைப்பா, எடுத்து முதல்ல அதை போடுப்பா. ஆள் இல்லை, வேற ஒண்ணு இருக்கு. எது? இதெல்லாம் இல்லாத ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள் இது? ஒரு வெறும் ஈஸ்னஸ். வெறும் ஈஸ்னஸ்னா என்னங்க அது? ஒரு பிளாட்ஃபார்ம் வேண்டாம், இருப்புங்க. என்ன இருப்பு? ஏதோ ஒரு அறிவு இருப்பு இருக்கணும்ல. தட் கேன் நாட்
arise as a speech. That cannot arise as a sound. That cannot move as an object, like an atom, like dark matter, dark energy, or forces, or wind, or five elements, whatever you call it. Those which move, they are not that. Those which have arisen, they are not that. நம்ம கிட்ட என்ன நம்ம கிட்ட எப்படி எல்லாம் மரத்து போனாதாங்க எண்ணங்கள் வரும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஸ்லோகத்தை போட்டு விட்டுரும், காதல இருந்தால் மெக்கானிக்கலாக போடுறது வழக்கம், நல்லது, ஓடிக்கிட்டே இருக்கு. நீயே அப்படிதான், நல்லது நல்லது நல்லது. மரத்து போன வார்த்தை நல்லது, மரத்து போன வார்த்தை கெட்டதை சேராம இருக்கணும்ன்றது, தீயதை சேராம இருக்கணும்ன்றது. எல்லாம் மரத்து போன உணர்ச்சிகள், மரத்து போன எண்ண ஓட்டம், மரத்து போன உணர்ச்சிகள், மரத்து போன மனிதன், மரத்து போறான், மரத்து போறதுக்கு மறந்து போறதும் காரணமா இருக்கு. என்ன டூ மச் ஆஃப் திங்கிங், அதனால டப்பு டப்புன்னு மறந்து போயிடுது. இங்கதானே வச்சேன், இங்கதானே வச்சேன்னு தேடுற மாதிரி, இப்பதானே எடுத்தேன், அதுக்குள்ள எங்கேயோ வச்சுட்டேனே அப்படின்னு தேடுற மாதிரி, உள்ளுக்குள்ளே தாட்ஸ்ல, திங்கிங்ல, ஃபீலிங்ஸ்ல. காமெடி இது, லைவ் இல்ல. அந்த மாதிரி ஒரு 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 மகான் சயின்ஸா கொடுத்துட்டு போயிருக்காரு. யூ ஹேவ் டு சிம்பிளி ஸ்வாலோ இட், ஈட் இட், டேஸ்ட் இட், பி இட். ஏன்னா வி ஆர் லிபரேட்டட், வி ஆர் நாட் திஸ் தாட்ஸ், வி ஆர் நாட் திஸ் ஃபீலிங்ஸ், வி ஆர் நாட் திஸ் ஐஎம்னஸ் விச் இஸ் ஆஃபன் புஷிங் அஸ் இன் டு ஐசோலேஷன் த்ரூ திங்கிங், த்ரூ ஃபீலிங், த்ரூ ஒன் ஆர் த அதர் கார்மிக் பாஸ்ட். எவ்ரி திங் இஸ் பாஸ்ட், எவ்ரி திங் இஸ் ரிலேஷன், இன்க்ளூடிங் திஸ் காஸ்மாஸ். காஸ்மாஸ் பெர் சே டோன்ட் எக்ஸிஸ்ட், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், இட்ஸ் இன் அவர் தாட்ஸ், இட்ஸ் இன் அவர் ஃபீலிங்ஸ். டைம் இஸ் இன் அவர் ஃபீலிங்ஸ், ஸ்பேஸ் இஸ் இன் அவர் ஃபீலிங்ஸ். த காஸ்மாஸ் together with space and time is our creation, our thoughts creation, our thoughts, they go on creating this, and we are split. அது அப்படியே திருப்பி உள்ள இருக்கு, அதை திருப்பி அடுத்த நாள் எழுந்துப்போம், அடுத்த செகண்டுக்கு, அடுத்த மூமெண்ட்டுக்கு. அதை வந்து நானுன்னு சொல்றது, என்கிட்ட இல்லைன்றது இன்னொருத்தனை பார்த்து வெகுள்றது, ஏதாவது ஒன்னா இருந்த அதர் திங். இதை தவிர இங்க ஒண்ணும், this is a complete completely false. There is no iota of truth in this. ஒண்ணுமே கிடையாது பா. இததான் அற்புதமா, இது வந்து பம்பார்டிங் ஆன்மீக புரட்சி. இது பம்பார்ட்மெண்ட், த மூமெண்ட். இந்த செய்யோட மத்திரம் ஒத்தன் வந்து அப்படியே இந்த சத்சங்கத்தை வாயாம உள்வாங்கிட்டு இருந்தா, தாட்ஸ் கேனாட் மேக் ஏ சென்டர் இன் யூ, they loses their hold. Thoughts lose their hold and they vanish in an instant, because the root of thoughts are nothing but feelings. A separate feeling as with regard to myself, my I-amness, it doesn't exist fundamentally. What is that stillness, or what is that silence that is prevailing at that moment when one sees this truth that's happening to one in his mind or intellect? The mind is blown away, the intellect is blown away, he is free, he is set free there and then. That's freedom. Then what else behind this? If these don't exist, what else could be behind this? That freedom actually blossoms. When my thoughts fall, when my feelings fall, what am I? I am an expanse of freedom.
அதனை ஆசரித்து உள அகிலமா நாடிகள், அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்றாரு, அதனுள் இருப்பது ஆசாதியோடு அமர்ந்துள்ளது இருள் பிளஸ் தமம். தமம்னா கிராசிஃபைடு ஃபீலிங்ஸ், கிராசிஃபைடு எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சர்ஸ் ஹேவிங் அண்டர் கான் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஓவர் கல்பாஸ், தீஸ் ஆர் ஆல் காட் ஸ்டோர்டு இன் ஐஎம்னஸ் அண்ட் தட் ஐஎம்னஸ் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங், இட் இஸ் நெய்தர் ஏபிள் டு பெனிட்ரேட் அண்ட் கோ இன்சைட் அண்ட் சி. லுக் அட் த ஹார்ட். வாட் இஸ் தட் ஹார்ட்? இட் இஸ் நத்திங் ஆஃப் திஸ் ஹார்ட். இட் இஸ் அப்சல்யூட்லி எ ஃப்ரீடம், எ ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீடம். இட்ஸ் நாட் எ ஃப்ரீடம் இன் டைம், இட்ஸ் ஃப்ரீடம் பெர் சே. தட்ஸ் ஆல். அதுதான் இருள் தமம் அப்படின்றார் பகவான். ஆசாதியோடு அமர்ந்துள்ளது, உட்கார்ந்துருக்குப்பா, உன்னை சித்திரவதை பண்றதுக்கு உன்னை பிரிச்சு ஃபர்ஸ்ட் உன்னை நான்மயமான ஒரு உணர்ச்சியோட நிறைய எண்ணங்கள்ல படுத்துன்னு போறைய கூட நீ விளக்கல, அவனை போய் பார்க்கணுமே, என்ன பண்றது, இப்படி பண்றது, அப்படியே கோபுரம் தாங்கும் பொம்மைகள் மாதிரி ஆக்குது. இதை சொன்னா என்னம்மா ஆயிடும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால என்ன நடக்கிறது, ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. பண்ணாதவர்களாக, நம்ம அதை செயல்படுத்தாதவர்களாக நம்மளை நம்முடைய நானே வந்து மிரட்டுகிறது. உனக்கு நேத்திக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, நேத்திக்கு நீ பேசியிருக்கலாம், நீ பேசல அப்படின்ட்டு நானே, அதுவே தான் அந்த சமயத்துல அப்படி இருந்தது, உங்களை பேசவிடாம குறுக வச்சதும் அதுவே தான். இன்னைக்கு காத்தால படுகைகளை போறதுன்னு எழுத்துக்கு முடியாது, இன்னொரு குற்ற உணர்ச்சியோடையே எழுந்துக்கு வைக்கும். பத்தியா கைவிட்ட பத்தியா, பெரிய ஆப்போசிட், நேத்திக்கே பேசியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, நேத்திக்கே உங்க பணம் கிடைச்சிருந்தா, அது கிடைச்சிருக்கும், இது என்னவோ ஒண்ணு, எண்ட் ரிசல்ட் ஷியர் மேட்னஸ்ங்க. இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு நம்ம வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் லுக்கிங் விதின் அண்ட் யூ டோன்ட் சீ தட் தேர் எக்ஸிஸ்ட் அன் ஐஎம்னஸ் அண்ட் தட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எ ஃபீலிங் தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் எ ஃபீலிங் அண்ட் தட் இஸ் கன்வெர்டட் இன் டு தாட்ஸ் அண்ட் அமோங் தோஸ் தாட்ஸ் தேர் ஆர் சம் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ரொசீடிங் ஃபர்தர் ஆர் வித்ட்ராயிங் ஆர் பீயிங் சைலண்ட் ஃபார் இட் வைல் சேம் கேம். போர் அடிக்கல? சும்மா ஒரு டிடெக்டிவ் மாதிரி சொல்லுது அது. பாருங்க, மனித சமுதாயமே இது நாள் வரைக்கும் எத்தனை கோடி 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 கோடி, இன்னும் மார்ஸ் எல்லாம் போய் உட்காந்து என்னென்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாவி உள்ள இருக்கு. என்ன சாவி? அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த தாமரை போன்ற தோன்றுகின்ற இதயத்துக்குள்ள வாழணும் கிடையாது, இது ஒண்ணும் மூடிக்கிட்டு இருக்காது, அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஃப்ரீடம் தெரியாம இது மீடி இருக்கு, அது பேர் ஸ்வரூபம்னு பேரு. இது பேர் என்ன? ஒரு ஃபேக் ஆளா நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இது பேர் மூல அறியாமைன்னு பேரு. அறியாமைன்னு ஆக்சுவலா என்ன தெரியுமா? ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட. நானுன்னு ஒரு சப்தம் கிடையாது, ஒரு மூமெண்ட் கிடையாது, ஒரு அசைவு கிடையாது, பிரபஞ்சம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கிடையாது, தனி உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. அப்படி இருக்கிறது பேர் இதயம். நவ் ஹூ இஸ் பைண்டிங் யூ? ஹூ இஸ் பைண்டிங் எவ்ரி ஒன்? விச் இஸ் பைண்டிங் எவ்ரி ஒன்? ஹவு இஸ் பவுண்ட்? வை இஸ் பவுண்ட்? எல்லாத்துக்கும் ஆன்சர் ஹூ இஸ் பவுண்ட். ஹூ இஸ் பவுண்ட் மாத்திரம் பார்க்க கூடாது, வை அம் ஐ பவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு எதுக்கு இது வேணும், எதுக்கு கேட்பாங்க, யாருக்குன்னு மாத்திரம் கேட்க கூட தெரியாது. என்ன அங்க ஒத்தனும் இல்லையே, நான் தானே இருக்கேன், நான்ன்றது இட் இஸ் கன்க்ளூடட், இட் இஸ் கன்க்ளூடட் அண்ட் மேட் ஹிம் ஆஸ் இஸ் பாடி அண்ட் பாடி சீம்ஸ் டு பி வெரி அலைவ் கான்சியஸ்னஸ். ஆடா போயா, நாய்க்கு விட கேவலமா இருக்கு இந்த உடம்பு. நாய்க்கு அந்த உடம்பு அது அப்படி இருக்கலாம், உனக்கு வந்து உனக்கு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு சிக்ஸ்த் சென்ஸ் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஏன் இதை ஓயாம நான் சொல்லிட்டு இருக்கிறது பாக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு. இவ்வளவுதான் கேட்கிறார் ரமண மகரிஷி.
இதை விட்டு நீ எப்படி ஆன்மீகம் பண்ணணும்னு கேட்க, எப்படி பண்ண முடியும்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு நம்ம 18 ஐட்டத்திலையும் பார்த்தோம், பிச்சி மேரர் சாலிட் சயின்ஸா சொல்றாரு. இங்க எங்கேயாவது ஹேங்கி பேங்கி பிசினஸ் எதான்னு இருக்கா பாருங்க, அதுல ஒரு வார்த்தை எதான்னு வந்து இர்ரெலவென்ட் அன்வான்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஏதானு கெஞ்சல் கிஞ்சல் எங்கேயாவது இருக்கா பாருங்க. நம்ம இதுவே பார்த்துக்கிட்டு வரோம், காத்தால கூட நம்ம பார்த்தோம் அருணாச்சல் அக்ஷர மண்டமலை. சும்மா அருணாச்சல வந்து சும்மா ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரு, சொரூபத்தை சொல்றாரு, எல்லாமே அங்க உள்ள இருக்கிற ஃப்ரீடம் மாதிரி இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நீ சரணடை, நீ சரணடை என்ன யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆள் இல்லப்பா, இந்த அகிலமா நாடிகள்லாம் எழுதுகாதுவா உங்ககிட்ட. அடுத்த செகண்ட் நீயே இல்லாம போகும்போது அப்புறமா தானே உன்னுடைய உலகம் அகிலமா நாடிகளா உலகம் கற்பிக்கப்படுறது. இந்த இருள் தமல்லாம் உங்ககிட்ட ஆட்டம் ஆடுறது. அவ்வளோ சோ சோ டெடிசி, நத்திங் டு டூ ஆஸ் ஆன்மீகம், பிகாஸ் நோ டூயர் அட் ஆல். If one does some things towards attaining realization, he is the most foolish one. He shouldn't do anything because he has nothing to do, because fundamentally he doesn't exist to become a doer. நம்மளுடைய வெறும் நடவடிக்கைகளை தான் நான் பார்க்க சொல்றேன். எங்கேயாவது Did I take you away from ourselves? Did I distract you into something else away from this? போய் அந்த ஸ்லோகத்தை பாரு. பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை, உபநிடதங்கள் எல்லாம் சொல்றேன், நேரம் இது இருக்கு. See, either I am lost in a feeling or lost in thoughts by thinking about that feeling, preparing to do away with that feeling or to attract that feeling, to attain that feeling, that happiness, whatever you call it, feeling happiness, feeling happy, feeling sad, feeling angry, be it anything, any feeling of any sort under the sky. Who undergoes that? That is the first rudimentary, elementary point. Liberation thaniya onnum kedaidu. Aanmeegam being religious, being spiritual, that means does any other word opposite to these words, does it exist? Spiritual na material ah? Spiritual nu or vaarthai illa, material nu or vaarthai illa. Ellamume it is resting on somebody undergoing a particular feeling at a particular moment. How can one brand it? He is very commercial, he is dead commercial, he is very spiritual, he is a very religious person. பிளேட்டண்டா இருக்குங்க வார்த்தை. அதனில் ஆசாதியோடு, ஆசாதின்னு என்ன, ஐயோ லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் பா, குப்பை 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 எல்லாம் புழுத்து நெளிகிற மாதிரி உள்ளுக்குள்ள நான் வந்து அதே ஆழ்ந்த உறக்கத்துல இருட்டுல ஒரு சைடு மைண்ட் சைட்ல போய் டிஸ்டர்ப்டாவும் ஃபீல் பண்ணுது, ஒரு சைடு ஆன்ம பொருள் வந்து அதுக்கு அப்படியே இதயமா இருந்துகிட்டு அதை உள்ள விடவும் விடாம, ஏன்னா அதுக்கு இடம் இல்லை அங்க. அந்த குவிந்து வாயை மூடிக்கொண்டு சிறு துளை வாயை கொண்டுள்ள அந்த இதயம்ன்றது இப்ப இருக்கு. யாருக்கு இருக்கு? தெளிவா இருக்கிறாங்க. என்ன தெளிவு? நானுன்னு ஒண்ணும் இல்லை, அதனால எந்த ஃபீலிங்கையும் நான் பாராட்ட வேண்டாம், நான் பாராட்ட வேண்டான்றதுக்கு நான் வந்து நம்ம
உடனே இப்படி அட்வைஸ் பண்றது கிடையாது. நானுன்னே இல்லைன்னா அப்ப எப்படி ஃபீலிங் பாராட்டப்படும், அப்புறம் என்னமா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நான் எப்படிங்க வாழறது? உன் வேலையை பண்ணையா, உன் வேலைக்கு இவ்வளவு அதுல இருந்து இவ்வளவுண்டு எனர்ஜி தான் உனக்கு கிடைக்கிற லிபரேஷன் வந்து கடல் அளவு. நீ வாழற ரோல் இருக்கு பத்தியா, ஒரு தூச அளவு, கடற்கரையில் இருக்கிற ஒரு மணல் அளவு, ஒரே ஒரு துகள் மணல் தான் உன்னுடைய காத்தாலேருந்து நீ 18 மணி நேரம் உழைய உடம்பால. ஏன் அதுல நான் இல்லைன்னா எனர்ஜி அப்படியே அபண்டன்ட்ல வரும். ஒரு குழந்தை அப்படித்தானே இருக்கு, குழந்தை எல்லாம் சர்வசாதாரண ஆன்மஞானிகள் மாதிரி தானே இருக்கு. அதுக்கு தெரியாது இது ஞானம் இல்லட்டி அஞ்ஞானமும் தெரியாது, ஞானமும் தெரியாது. அதனாலதான் டியூவலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஹாவ் டு கம் இன் ஒன் அண்ட் தட்ஸ் வாட்ஸ் கால்ட் அஸ் ஈகோ. அண்ட் தட் ஈகோ லேர்ன்ஸ் த லெசன் தட் இவனே இல்லையே. தட் ஈகோ ஃபைண்ட்ஸ் வாட் இஸ் ஈகோ, தி ஃபீலிங் ஆஃப் ஐ அம் நெஸ். Grossly, it brings in the climate. It sets the climate within one as, say, I don't have money. That mood suppresses him. But, அடிப்படையில் அவனே இல்லாதப்போ அங்க கிடைக்கிறது ஃப்ரீடம் இல்லையா? என்னவோ பண்ண தனித்து எதுவுமே வேக்கிங் ஸ்டேட்டே பொய்யின் இருக்கும்போது இல்லைன்ற குறை எப்படி அங்க வரும்? சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் இஸ் செட், ஃப்ரீடம் இஸ் ரியலைஸ்ட், ஃப்ரீடம் இஸ் சீன் இன் இட்ஸ் கரெக்ட் பர்ஸ்பெக்டிவ். இந்த கரெக்ட் பர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் சீன், இட் இஸ் ரியலைஸ்ட். இப்போ வந்து என்ன கமெண்ட் எப்படி வரும், அடுத்த கமெண்ட் எப்படி வரும்? வாட் இஸ் ஃப்ரீடம்? இது கிடையாது. இது ஆசாதியோடு அமர்ந்துள்ள இருள் தமம், நான் அதனோட கூட்டத்தோட உட்காந்துக்கிட்டு நாட்டான்மை காத்தால உட்காந்து அரட்டாட்சின்னு இருப்பாங்க தெரியுமா, டீ கடையில் உட்காந்துட்டு எங்கேயாவது திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட்னு டீயை குடிச்சுட்டு பீடியை குடிச்சுட்டு ஒண்ணுமே. ஒருத்தன் எப்படியுமே இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு அழிஞ்சேன்னு சொல்ல முடியாது, ஐ எம் சீக்கிங் ஹாப்பினஸ்னு போக முடியாது, ஐ எம் ரிலிஜியஸ்னு சொல்ல முடியாது, ஐ எம் இர்ரிலிஜியஸ்னு சொல்ல முடியாது, நான் ரிலிஜியஸ்னு சொல்ல முடியாது. நத்திங் வில் கெட் கன்சீவ்ட் இன் ஹிம் பிகாஸ் ஃபண்டமெண்டலி தெர் இஸ் நோ திங்கர். சரி, ஏதோ ஒரு கேரக்டர் ரோல், கேரக்டர் ரோல் வந்து சைலண்டா போகும் வித் அபண்டன்ட் எனர்ஜி. இட் வில் நாட் ப்ரிப்பேர் பிகாஸ் ஹவ் வில் இட் ப்ரிப்பேர் வென் சம்மோன் இஸ் இன் ஃப்ரீடம்? வை ஷுட் இட் ப்ரிப்பேர்? வாட் ஃபார்? பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபியர் அட் ஆல். த காஸ் ஆஃப் ஆல் ஃபியர்ஸ் இஸ் ஐஎம்னஸ், லெட் இஸ் சீன் த்ரூ. It's not happening as a thought arises, one sees, oh, I am not this, I am this, I am not this feeling. Not like that. It is, as it is blatantly, the climate is completely transformed into a state of freedom, continuously. With these external conditions playing different roles of poverty, incapacity, despondency, despair, call it anything, failures, many fatal blows, losses of various types, when one sees this, all the words, they fall flat.
இருள் தமம் அடியோடு ஆசாதியோடு. மறுபிறப்பு யாருக்குன்னு கேட்பாங்க பகவான் கிட்ட, அகந்தைக்குன்னு. அகந்தைக்கு அவர் என்ன அகந்தை என்ற வார்த்தை ஏதானும் விசாரிச்சுட்டா வந்திருக்காரு. ஸோ யூல் கோ மேட். பட் இங்க கொடுத்துட்டாரு, அவுட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு இருந்த தெம்புக்கு அதை கொடுத்துட்டு போட்டாரு. நம்ம புதுசா எங்கேயோ வந்து ஒரு என்னமோ ஒண்ணு இந்த பூமியில வந்து என்னமோ ஒரு புது கடவுள்னு ஏதோ ஒண்ணுத்த, ஏதோ ஒண்ணுத்த நம்மளுடைய கடவுளே விட்டுருங்க, வேற இங்கிலீஷ் காட், அந்த காட் மாதிரி ஏதானு ஒண்ணு வந்து அதுக்கு மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வைக்கிற இவங்க கூட யாரு? திருப்பி எல்லா இடத்துலயும் திருப்பி திருப்பி நான்குள்ள வந்து இட் இஸ் எண்டிங். அந்த இடமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கு. நன் எல்ஸ், திஸ் இஸ் பீங் டன் பை நன் எல்ஸ் பை ஒன்ஸ் ஓன் செல்ஃப், தட் இஸ் வாட் இஸ் ஈகோ. சதா கொடுத்தோன்னு இருந்துட்டுருக்குதா அப்படின்னா என்ன? நீ சதா இப்ப சச்சங்கத்துல இரு, சதா பாரு, சதா கேட்டுக்கிட்டே இரு. டோன்ட் அலவ் பிகாஸ் தெர் இஸ் நன். இஃப் யூ ஸ்பீக் யூ ஆர் காம்ப்ளிகேட்டிங் யுவர் செல்ஃப். இல்லை இல்லை இல்லை, இந்த என்னுடைய ப்ராப்ளம் மாத்திரம் நிறைய சசங்கம் கேட்கறோம், என்னென்னவோ எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. வந்துடுறேன் நான் ஒரு மாதிரி வந்து உங்ககிட்ட செட்டில் ஆகிடுறேன், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அவருடைய குட்டி மைண்டில், அவருடைய குட்டி உணர்ச்சியில அதுதான் டாப் ப்ரையாரிட்டியா. அதை பண்ற அந்த ஞானபதி தான் இங்க உடைச்சிருக்கிட்டு இருக்கோம். இப்ப யாரையும் வாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, இருந்த இடத்துல உங்களை வந்து இது சேருகின்றது. ஸோ அண்ட் நவ் த டைம் இஸ் டிஃபரெண்ட் கம்ப்ளீட்லி, கொரோனா அது இது. ஸோ இங்க வாங்கோ போங்கோ இதுவே கிடையாது. ட்ரூத் ஹஸ் பீன் கிவன். நம்ம எடுத்து அதனுடைய எல்லா ராமிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன் நான். எண்ணம் என்பது நான் சதா சிந்தனையில் ஆட்பட்டு தன்னை தானே வருத்தி கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி நானே இல்லாத இடத்துல அந்த கிளைமேட் ஆஃப் இன்னர் சேட்டர் எப்படி விலகும்? நானே இல்லைன்றதை உணர்ந்தாதானே வந்து பொத்துன்னு எல்லாமுமே விழும். கரண்ட் போச்சுன்னா எல்லாமே தான் நானே, இது நான் தானே பொய் கரண்ட்டு. அதை விடுறதுக்கு அது அது எண்ணமா மாறி தன்னைத்தானே தக்க வச்சுருக்குன்ற ஒரு அது. அதனால்தான் அதை இருள் தமம்லாம் சொல்ற. தமம்னா என்ன அர்த்தங்க? கம்ப்ளீட்டா ஒரு ஜடப்பொருளுங்க. களிமண் வந்து நம்மளுடைய தாட்டா இருந்தா எப்படி இருக்கும்? போறோமா இன்னும் நான் விளக்கம் சொல்லணுமா? நம்ம காட்சிகள் எல்லாம் களிமண் பொம்மைகள், இன்க்ளூடிங் நம்ம உடம்பு. திங்கர் இங்க இல்லவே இல்லை. இங்க என் மண்டைக்குள்ள என் உடம்புக்குள்ள பூரா களிமண் இருந்ததுதானா? அதுக்கு ஈக்குவல் தான், அதுதான் சொல்றாரு. தமம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உடம்பா எதையோ நினைச்சுக்கிட்டு அவனுக்கோசரம் ஒழ ஒழ ஒழன்னு உழைக்கிறியே, நீ திங்கர் கூட கிடையாது. இந்த திங்கிங் கூட உனக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆசாதியோடு அமர்ந்து உள்ள ஒரு கல்வன், அவன் நான், அவன் தான் நான் எனதுன்ற ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறான். எனது மூலமா நான பெருக்குவான், நான் மூலமா எனதை பெருக்குவான். மொத்தத்துல நீ வாயாம வந்து உணர்ச்சி மயமா இருப்ப, உணர்ச்சினால திங்கிங் மயமா இருப்ப. என்ன நடக்குது, ஏது நடக்குது? இது நடுவில் உலகமும் வந்து சத்தியம் போல இருக்கும். ஒட்டு மொத்தமா எல்லாமே நானோட கிரியேஷன். ஏன் இல்லாட்டி ஏங்க உள்ளது நாற்பதுல இருந்த செய்யுள நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும் நான் இன்று என்று யாரும் நவில் பதிலை நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அந்த இடத்தை வேற இங்க சொல்றார். எங்க எழும்ன்ற இடத்தை இங்க வார்த்தையா சொல்றார். ஆசாதியோடு அமர்ந்துள்ளது இருள் தமம்,
அதனை ஆசரித்து உள அகிலமா நாடிகள், அதாவது பிரபஞ்சம் இதுக்கு நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும். அத வந்து அகிலமா நாடிகள் ஆசரித்துன்னா என்ன, த கம்ப்ளீட் காஸ்மாஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் திஸ் ஐ டு கம் அவுட் ஆஸ் தட் மேன், ஆஸ் தட் உமன், ஆஸ் தட் ஹியூமன் பீயிங். தட் கம்மிங் அண்ட் கோயிங் இஸ் நாட் ட்ரூ. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, அதுதான் இதயம் மாணிக்க வாசகரே. எல்லாரோட லாங்குவேஜும் எல்லா எல்லா உணர்ந்த மகான்களோட லாங்குவேஜ் எல்லாம் சிம்பிள் அண்ட் டைரக்ட். நான் உங்களை வந்து எதுவும் வந்து உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கல, ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ த ஜிபிஆர்எஸ். திஸ் இஸ் ஹவ் தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஐ எம் சீயிங் இட். பகவான் ஹஸ் சீன் இட், மெனி ஹவ் சீன் and they were out of this nonsense called as cosmic projections by a separate cosmic mind. I am also out of it. You can also be right at this moment. Just listen to it. There is something, but அதை வந்து இங்கே வெளில வர விடாத அளவுக்கு, அதுவே இல்லாத அளவுக்கு அறியாமைமயமா இந்த இருள் தமமா நான் வச்சுக்கிட்டு மண்டி கிடக்கு, உள்ள புதர் காடா மண்டி கிடக்கு. இவ்வளவுதான் ட்ரூத். அதனை ஆசரித்து உள்ள அகிலமா நாடிகள், அது அது எப்படி வந்து அந்த இடம் என்ன, உள்ள இருக்கிற இடம் என்ன, இங்கே வெளியில வர விதமா எப்படி வருதுன்றத ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்காரு. அது வழி, மனம், ஒளி அவற்றினது இருப்பிடம். மூலத்துல ஒரு ஒளி, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்ப்போம். ஒளி மூலத்துல இருக்கிறது ஒளி. என்ன ஒளி? அந்த குவிந்த சிறு வாயை கொண்டு குவிந்த தாமரை முட்டின் கீழ்ப்புறமான அதற்கு உள்ளில் இருக்கிற இதயம் வந்து ஒளி. என்னையா ஒளி, என்னையா ஒளி? இப்ப நான் என்ன 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 வந்து என்னுடைய தாட்ஸ வந்து இந்த பேச்சா பேச வச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒளி, அது ஆன்ம பொருள். அதை பிரிச்சு இப்படி கையில காமிக்கிற ஒரு பொருள் கிடையாது, காட்சி பொருள் கிடையாது, உதிக்கும் பொருள் கிடையாது. அதுக்குன்னு உடனே நான் இப்படி காமிக்காட்டி அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க தூக்கத்துல உடம்பு இல்லை, மனசு இல்லை, பிராணன் இல்லை, உயிர் பிரஜை இல்லை, நீங்க இல்லைன்னு கிடையாது, அந்த ஒளியில இருக்கீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு காமிக்கணும்னா காமிக்கிறேன். எஸ் லுக் அட் யுவர் டீப் ஸ்லீப், வேர் வேர் யூ, வேர் வாஸ் திஸ் யுவர் பாடி, விச் யூ சே, விச் யூ கிளைம், விச் யூ நவ் ஸ்பீக் அட்டாச்சிங் யுவர் செல்ஃப் டு. ஐ ஆம் நான் வந்துடுறேன், நான் போயிடுறேன், எனக்கு கிடைக்கல, என்னால முடியும், என்ன இப்படி என்ன அவமரிய படம் எல்லாம் இதுதானே சொல்லிட்டு இருக்க, எங்க இருந்த இல்ல, அதுதான் அந்த அதுதான் ஒளி. அந்த ஒளிய வந்து அந்த ஒளியினோட சக்தியிலேயே வந்து அது வந்து அது ஏமாத்தணும்னு ஏமாத்தல. ஏன் ஒளி ஒளியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே, தூக்கத்துல படுத்தவெல்லாம் ஏன் ஞானியா எழுந்து கூடாது அப்படின்னு கேட்கலாம். மண்டி கேப்போ, எந்த தண்ணியா இருந்தாலும் சமுத்திரத்துல விழுது, மழை விழுந்த மழையை நீ பிரிச்சு காமிப்பியா? கங்கை போய் நல்ல தூயதாவே இப்ப கலக்கட்டும். இப்ப கொரோனா காலம் ஒன்றும் கிடையாது, கோதாவரி எங்கேயும் யாரும் பொல்யூட்டே பண்ணல, ஏன்னா போகவே கூடாது வெளியில. ஸோ பியூரா போய் நேர அரேபியன் சீ, நேர பே ஆஃப் பெங்காலு, நேர வேற எந்த சீஸ்லயோ அதாவது கலக்கட்டும், பியூர் வாட்டர் தான். மழை பெய்யட்டும், நல்லா கடல்லயே பெய்யட்டும், எல்லாத்தையும் எடுத்து காமிப்பியா? ஏன்னா அந்த இடத்துல நீ சுரூபத்துக்கு அறிவில்லாத வந்த மகான்கள் எல்லாம் நீ கோட்டை விட்டுட்ட. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்குப்பா, இந்த உறக்கம் சத்வமயம்பா, ஒளி மயம்பா, இதய மயம்பா, அது ஒரு பொருள் இல்லப்பா. கடல்ல விழுந்த மழை தண்ணி எவ்வளவு சூறக்காற்று அடிக்கட்டும், எவ்வளவு புயல் காற்று, எவ்வளவு மழை கொட்டினாலும் சமுத்திரம் பொங்கலையே வாங்கிக்குதே, எவ்வளவு நதிகள் வந்து கலந்தாலும் வாங்கிக்குதே,
எல்லாத்தையும் தன்மயமா உப்பு தண்ணி ஆகிடுதே. ஊத்து தண்ணி, ஆத்து தண்ணி, நதி தண்ணி, மழை தண்ணி, எல்லா தண்ணியும் சேர்த்து தண்ணி, சாக்கடை தண்ணி, எல்லா தண்ணியும் ஒரே தண்ணி, சமுதிர தண்ணி. மூன்று பங்கு நீர்பரப்பு பொங்கலியே. உலகமாக பிரசிடென்ட் சக்கரவர்த்தி எல்லாரையும் தூக்கம் லபக் லபக் லபக்னு சாப்பிடும். அதுதான் அதனோட இருப்பிடம், அந்த ஒளியினோட இருப்பிடம். அதை உடச்சு இப்படி பார்க்க முடியாது. பூக்குழுப்பு ஒரு மல்லிகைப்பூ எடுத்து எங்க வாசனை அப்படின்லாம் பார்த்து உடைச்சேனா உடைச்ச லூசு. நீ எல்லாம் கண்ணுல தெரியணும்ன்ற அவ்வளோ இருளும் தமமும் நாட்டி படிக்க. இது பேர் அறியாம, இது பேரு இதுவே அங்க உட்காந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் தூங்கும் போது வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், மறைக்கிறோம், நல்லா மறைக்கிறோம். தியேட்டருக்கு போயிருக்கீங்க, உங்க முன்னாடியே ஹைட்டா ஒரு நாலு பேர் உட்காந்துட்டாங்கடா உங்களுக்கு முன் ரோல, அவ்வளவுதான் படம் பார்த்த மாதிரிதான். செம்ம கூட்டம், எல்லா சீட்டும் ஃபீல்டு, நகர்ந்தும் உட்கார முடியாது. இதுதான் உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டு, அவ்வளவுதான். இல்லாட்டி நின்று பார்க்கணும். நின்றுன்னு பாத்தீங்கன்னா நீங்க மற்றவங்களை மறைப்பீங்க, அவங்கத்துவம். அந்த மாதிரி நட்ட நடுல நின்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துலயே நம்மள தரமட்டமாக்கி இல்லாம பண்றது இந்த நான். அதுலேருந்து உற்பத்தி ஆறுதை பத்தி தான் சொல்றாரு பகவான். அதுலேருந்து உற்பத்தி ஆறுது மனது, காஸ்மிக் மைண்டு. காஸ்மிக் மைண்டில் உயிர்கள், வழின்னா காற்று, பிராணன். ஆக்சுவலாக காற்று இல்லாது பிராணன். பிராணன் அனைத்து உயிர்களும் கிறிஸ் கிராஸா ஒளியில. இது எந்த அளவுக்கு வந்து அறிதல், தெரிதல், புரிதல், இது மூணுத்தையும் பண்ணிக்கிட்டு மனிதன் கிட்ட தான் இது. அங்க வந்து அறிதலும் கிடையாது, தெரிதலும் கிடையாது, எல்லாம் உணர்ச்சி மயம். அங்க எங்க அஞ்சறிவு வரைக்கும் அவைகள் தான் இங்க இயங்குபவைகள், இயக்கம் கொண்டவைகள், அதாவது உயிரினங்கள். ஸோ உயிரினங்களை பத்தி தானே நம்ம ஓரளவுக்கு சச்சங்கம் எடுக்க முடியும். அதுல முக்கியமா நம்ம வந்து ஆன்மஞானம்னா என்னன்னு தனியா பிரிக்கணும். ஸோ அஞ்சறிவு வரைக்கும் அது கிடையாது, உணர்ச்சி மயமா ஆல்ரெடி பேட்டன்ட். அவைகளே இதெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்கு. அவைகளுடைய உணர்ச்சிகளே அவைகளை மறைத்து துஷ்ட மிருகங்களாகும். நம்மளுக்கு தான் துஷ்ட மிருகங்கள், அதுக்கு வந்து தேர் இஸ் நோ லேபிள். புலிய வீ கால் இட் அஸ். துஷ்ட மிருகம் அதே மாதிரி இன்னொரு பசு வந்து நல்ல மிருகம், வீட்டு பிராணி அப்படி. இதெல்லாம் நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன். இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கெல்லாம் நடக்கிற அந்த மனதும் இங்கேருந்து வருது, அந்த உணர்ச்சி கொண்ட மிருகங்களும் அங்கேருந்து வருது, பிரபஞ்சமும் மனது வழியா வருது அப்படின்னு சகலத்தையும் விவரிக்கிறார். This cannot be completed with this satsang also. We need one more satsang because it is so powerful. It will devastate one's ego if one listens to this with complete dedication, with complete surrender. தாபம் உள்ளவனுக்கு இந்த சத்சங்கம் நேரடியாக காண்பிக்கும். இதன் மூலமாக ஆக்சுவலா எண்ணம் உற்பத்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சி உற்பத்தி ஆக வேண்டிய அப்படின்னா நிறைய அந்த இடத்துலலாம் லிபரேஷன் சொல்லப்படுற உண்மையான சுரூபம் வந்து அமையும். அது பேர் தான் ஃப்ரீடம். இருப்பிடம் சொல்றாரு இல்லையா, அபோடு ஆயத்தனம்னு படிச்சோம் நம்ம நாராயண சூக்தத்துல. ஸோ அந்த அபோர்டு வந்து நம்ம கிட்ட நிலவருதுன்னா என்ன அர்த்தம், குற்றம் செய்பவனே இல்லாம போவான். ஏன்னா உணர்ச்சிகளால் தான் குற்றங்கள், உணர்ச்சிக்கு பின்னாடி நான் இருக்கு, நான் தான் அந்த உணர்ச்சியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அவனை அப்படி கியூல விட்டுக்கிட்டு இருக்கு. சரு சரு சரு, இது பேர் அறியாமை. நான் என்கின்ற ஒரு பெரிய கள்ளனால் பிரபஞ்சத்தையே உற்பத்தி செய்து அதற்கோசரம் என்னை பரிதவிக்க வைத்து என்னை தனியனாக்கி தனியா வச்சு நடத்துறாங்க. ஒவ்வொருத்தரையும் வேற யாருமே கிடையாதுங்க. பகவத்கீதையில் அப்படியே ஒரு ஸ்லோகமே வரும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது ஒன்று இருக்கு. அங்க என்ன சொல்லணும், ஆத்மாவாலேயே ஒருத்தன் தன்னை உயர்த்திக்கணும், ஆத்மாவில தன்னால தான் தன்னை உயர்த்திக்கணும். தன்னால என்ன, உண்மை பொருளை கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது பெரியசா ஒண்ணும் இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை.
அந்த அத அந்த டீடைல்ஸ்லாம் வி வில் ஹவ் டு ஸ்டில் கோ இன் டு அண்ட் ஐ வில் ஹவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் டீடைல் தட் வில் டேக் இட் அப் டுமாரோ ஈவினிங். சரிங்களா? இந்த அளவில் நான் இதை முடித்துக் கொள்ளுகின்றேன். இன்னும் செயல் விட ஃபுல்லாகவே நம்ம போல வி வில் கோ இன் டு இட் அகைன் டுமாரோ பிகாஸ் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எலாபரேஷன்ஸ். ஓகே, எல்லாரும் இந்த ஜஸ்ட் பி சஸ்பென்ஸ் ப்ளஸ் டிரான்சண்டின் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. இது பிரபஞ்சத்துக்கே அப்பேற்பட்ட ஒரு பெரிய இதை கொடுப்பது, விடிவை கொடுப்பது. ஒரு தனி மனிதன் வந்து எண்ணத்திலையும் உணர்ச்சியிலையும் ஆசுவாசப்பட்டானா, அவைகளுடைய இன்மையை அவனே, அவைகள் உதிக்கும் அந்த தருணத்திலே அவனே அவனேன்னு சொல்றதெல்லாம் அந்த உணர்ச்சி மயமாக இருக்கும் தன்மை, அந்த உணர்ச்சி மயமாக இருக்கும் தன்மையே அப்படியே விரித்து காண்பித்ததானால் அது பேர் தான் விடுதலை. அந்த விடுதலைன்றது அடுத்த செகண்ட் திருப்பி உடனே குவிஞ்சு குவிஞ்சு மூடுறது இல்லை, அதுக்கு சத்சங்க பலம் வேணும், திட சிரவணம் வேணும், சத்தா சத்தா பிளகின். எங்கேயாவது அப்படி ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி என்ன ரெஃபரன்ஸ்னு இது மாதிரி வச்சுக்கோங்க, ரெடி ரெக்கனர் மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க பரவாயில்ல. அப்படிதான் ஆகணும். அந்த வசதி நம்மளுக்கு இருக்கு, நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பகவானுடைய செய்யுள் இப்படி வந்து இன்டர்நெட் மூலமா உங்கள் கை மொபைல்ல எப்ப வேணா நீங்க உட்கார்ந்து ரெஃபர் பண்றதுக்கு அவைகள் தயாராக உள்ளன. அதனால அதை வந்து நீங்க அப்படியே உபயோகித்துக் கொள்ளுங்கள். சரிதான், இப்பவே இந்த சாரத்துல நீங்க யூ கேன் சிட் அண்ட் மெடிடேட் ஃபார் எ வைல். உங்களுக்கு யாருக்கு நிறைய டைம் இருக்கோ அவங்கள நிறைய டைம் போடுங்க. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு ஐ வில் கால் ஆஃப் த லைன், ஐ வில் கோ ஆஃப் லைன். நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம்.